மாற்றம் ஒன்றே மாறாதது. ஆனால் எதை மாற்றுவதற்காக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம், எதை எடுப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், அல்லது எதை செய்தால் நம்மால் மாற்ற முடியும் என்று மன்றாடி கொண்டிருக்கிறோம்? இதை பற்றியெல்லாம் சிந்திப்போம் ஒரு சிறு துளியாக. அன்புள்ள தமிழ் உள்ளங்களுக்கு சிறுதுளியின் வணக்கங்கள். மனிதர்களிடம் இருந்து கிடைக்கும் ஒவ்வொரு பதிலிலும் ஒரு கேள்வியானது ஒளிந்து கொண்டிருக்கும். ஆனால் அதை பற்றி நாம் நினைத்து பார்த்திருப்போமா? இல்லை, மாறாக கிடைத்த பதிலுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, நாம் தினந்தோறும் வாழ்க்கையில் பொழுதுபோக்கிற்காக எடுத்துக்கொள்ளும் வழிமுறைகள் என்ன? கிடைக்கும் பதிலானது தொலைபேசி, தொலைக்காட்சி. இந்த இரண்டுமே நாம் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதற்கும் நாட்டு நடப்புகளை கண்காணித்துக் கொள்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது என்று நம்மில் பலரும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பதிலில் ஒளிந்திருக்கும் கேள்வியானது, தொலைக்காட்சி இல்லாத உலகமும் தொலைபேசி இல்லாத உலகமும் எவ்வாறு இருக்கும்? இதை பற்றி நாம் என்றாவது சிந்தித்ததுண்டா, அல்லது நினைத்துதான் பார்த்திருப்போமா? கூறப்போனால் கண்டிப்பாக நம்மில் பலருக்கும் இதை பற்றி நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் நேரம் இல்லை என்பதுதான் நிசப்தம். ஏனென்றால் நம் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டுள்ளோம். தவறாக கூறினேன், மாற்றப்பட்டு விட்டது. பின்பு யார் மாற்றினார்கள் என்று இப்பொழுது உங்களுக்குள் ஒரு கேள்வியானது எழுந்திருக்கும். இதைத்தான் நான் கூறினேன், மனிதர்களாகிய நாம் அனைவரிடமிருந்தும் வரும் பதில்களுக்குள் ஒரு கேள்வியானது ஒளிந்து கொண்டிருக்கும். அதன் பதிலை கண்டுபிடித்தால் இப்பொழுது வாழும் இந்த வாழ்க்கையானது மிகவும் வளமாகவும் ஆரோக்கியமாகவும் அமையும். ஆனால் அதன் பதிலை கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. ஏனென்றால் இந்த வாழ்க்கை முறையை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு திணிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் எதை செய்ய வேண்டும், நாம் எங்கு செல்ல வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், எதை உபயோகிக்க வேண்டும் என்பன அனைத்தையும் ஒரு வரைமுறையாக போடப்பட்டு விட்டது. இந்த இயந்திர வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்ட ஒரே பாடம் ஓடுவது மட்டுமே. மனிதர்களாகிய நமக்கு மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் வாழும் விலங்குகள், பறவைகள், ஏன் பூச்சி இனங்களுக்கும் கூட இது பொருந்தும். ஒரு சிட்டுக்குருவி ஒன்று மனிதர்களை பார்த்து கேள்வி ஒன்றை கேட்டது. உங்கள் குழந்தைகளுக்கு தொலைபேசியிலிருந்து வரும் அலைக்கற்றையால் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று தெரிந்து அந்த தொலைபேசியை குழந்தைகளுக்கு அப்பாற்பட்டு வைக்க தெரிந்த உங்கள் மனித இனத்திற்கு எங்களுக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் அதே தொலைபேசி அலைக்கற்றையால் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டு நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம், அதனால் அந்த தொலைபேசி கோபுரத்தை உங்களால் எடுக்க முடியுமா என்று. இதேபோல் யானை ஒன்று அதன் இருப்பிடத்திற்கு செல்லும் வழியில் ஒரு மின்வெளியை கண்டு மனிதர்களை பார்த்து கேட்டது. மனிதர்களே, நீங்கள் உங்கள் இருப்பிடத்திற்கு செல்லும் வழியில் இதே மின்வெளியை கண்டுகொண்டால் உங்களால் செல்ல முடியுமா என்று. இதுதான் விலங்குகள் மனிதர்களுக்கு எழுப்பப்படும் கேள்விகள். இந்த கேள்விக்குரிய பதில் நம்மில் இருக்குமானால் நம் வாழ்க்கை இனிமையாக அமையும். அதற்கு மாறாக மாற்றம்தான் வாழ்க்கை, மாற்ற முடியாதது இவ்வுலகில் இல்லை என்று நம்மில் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி நினைப்பவர்களுக்கு ஒரு கேள்வி. உதிக்கும் சூரியனை நீர் பாய்ச்சி அணைக்க வேண்டும், பாயும் அலைக்கடலை கசக்கி பிழிந்து எரிய வேண்டும், அடிக்கும் காற்றை வாயில் போட்டு மென்று சாப்பிட வேண்டும், பறந்து விரிந்த இந்த பூமியை கட்டி அணைக்க வேண்டும். இதையெல்லாம் நம்மால் செய்ய முடியவில்லை என்றால் மாற வேண்டியது விலங்குகளோ பறவைகளோ அல்லது பூச்சி இனங்களோ அல்ல, மாற வேண்டியது மனிதர்களாகிய நம் இனம்தான். இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழும் காலம் வெகு தொலைவில் இல்லை. சிறுதுளியோடு இணைந்திருங்கள் ஒரு கடலாய். நன்றி, வணக்கம்.